Hi friends, welcome to our channel, Mr. Batma. In the video, we will talk about 2013 regulation and 2017 regulation. Current and arrear exam is the result time. We have a WH code. We have a very doubt. We have a debate. In the video, we will talk about WH1. WH6, WH13, அது மட்டும் இல்லாம WHG10 நாலு WH கோட பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் பத்மா சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் தட்டி விட்டா நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் WH1 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சஸ்பெக்டர் ஃபார் மால் பிராக்டிஸ். சஸ்பெக்டர் ஃபார் மால் பிராக்டிஸ்னா அவங்களை கன்ஃபார்ம் ஆட்டு மால் பிராக்டிஸ் புக் பண்ணல, அவங்க வந்து இனிமேல் கிராஸ் செக் பண்ணுவாங்க. அந்த கிராஸ் செக் பண்ணும்போது நீங்கள் அந்த இடத்துல கையும் காலும் மாட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாட்டு புக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு எழுதின எல்லா எக்ஸாமுக்குமே WH1 WH1 வந்துருக்குது. இப்போ வந்து எக்ஸாம்பிள் 15 எக்ஸாம் இருக்கட்டு இல்லைன்னா 20 எக்ஸாம் இருக்கட்டு எல்லாத்துக்குமே WH1 WH1 சொல்லிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இதனால் இப்படி வந்திருக்குன்னா நீ ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க மால் பிராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே WH1 தான் வரும். ஸோ இந்த விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே மால் பிராக்டிஸ் போட மாட்டாங்க. நீங்கள் எந்த எக்ஸாம் மால் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த எக்ஸாம் மட்டும்தான் மால் பிராக்டிஸ் போடுவாங்க. அந்த விஷயத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த ரிசல்ட் வந்து விரைவில் விடுவாங்க. அடுத்த டவுட் என்ன பற்றி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த WH1 ப்ரோ எங்களுக்கு என்கொயரி எதாவது இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லி இருந்தா கேட்டிருந்தாங்க. இப்போ கொரோனா சுச்சுவேஷன் பரவிட்டு இருக்குது, இப்போதைக்கு வந்து என்கொயரி வந்து இருக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். என்கொயரி இருக்கும், ஆனால் எந்த மூடில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூடில் இருக்கலாம், அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கலாம் பார்த்துருங்க. ஏன்னா டைரெக்டாக இருக்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. இந்த விஷயத்தையும் தெளிவாக தெரிஞ்சு விடுங்க. அடுத்தால வந்து இந்த WH1 நீங்கள் கன்ஃபார்மாக மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சம் வந்து எக்ஸாம் எழுத முடியாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு, தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பண்ணி மாட்டிக்கிட்டீங்கன்னா ரெண்டு சம் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது. இந்த விஷயத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தால WH6 WH6 பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஆன் ப்ராசஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆன் ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன செக்கிங் ப்ராசஸ் அதை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. இதனால் அவங்க உங்களுக்கு மட்டும் ரிசல்ட் விடலாம். இன்கேஸ் நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு டவுட் இருக்கலாம். அதனால் அவங்க வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாட்டு ரிசல்ட்டை ஒரு இந்த வீக்குக்குள்ளே கண்டிப்பாட்டு விட்டுருவாங்க. அடுத்தால WH13 WH13 என்னன்னு உங்கள் காலேஜ்லேருந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டல, அதனால உங்களுக்கு வந்து WH13 இருக்கும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா WH G10 என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், உங்களோட உங்கள் எக்ஸாம் ரிசல்ட்டில் வந்து ஏதாவது மார்க் பிளே இருக்கா இல்லைனாக்கி கிரேடு பிளே இருக்கான்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அதான் கிளாஸ் செக் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு கண்டிப்பாக அதையும் விட்டுருவாங்க. இந்த விஷயத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இதுலேயே நீங்கள் எதாவது மார்க் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செக் பண்ண கேட்பேன். அதில் நிறைய பேர் டவுட் கேட்டாங்கன்னா என்னமோ வரக்கூடிய ரிசல்ட்டில் WH1 வருமா இல்லைனா WHRX வருமா இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்போலாம் மோஸ்ட்லி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த விஷயம்லாம் எதுக்கான இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க. ப்ரோ இப்படி ப்ராப்ளம் வருமா அப்படி ப்ராப்ளம் வருமா, அது மட்டும் இல்லாமல் நான் ஜென்யூனாக தான் எக்ஸாம் அட்டன் பண்ணேன், என்னை ஃபெயில் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தால் தான் அவங்க பாஸ் பண்ணுவாங்க. முக்கியமாட்டு சூறப்பாக வந்து போகும்போது நம்மளை நல்லா செஞ்சிட்டாரு. ஸோ யாருமே இனிமேல் போட்டு இது பண்ணாங்க. இனிமேல் அடுத்த எக்ஸாம் வந்து சீக்கிரமாட்டே இருக்கும், இந்த மே மாதத்துக்குள்ளேயே அடுத்த எக்ஸாம் இருக்கும். அதனால் அதுக்கு ப்ரிப்பேராக ஆரம்பிங்க. அதுக்கு நம்ம எப்படி பாஸ் ஆகலாம் அதுக்கு ப்ரிப்பேராக ஆரம்பிச்சிருங்க. மோஸ்ட்லி இந்த எக்ஸாம் கொஸ்டின்லாம் எதுலேருந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வேதான்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதுலேருந்து எடுப்பாங்க. இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம மிஸ்டர் பத்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறத விட பெல் ஐக்கனையும் தட்டி விட்டா நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் வேல்யூபுளாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.